वैक्सीनेशन वंदे एल्लारों ऑपरेशन पन्नरांगो इल्लियो अदु दैट इज नॉट एट ऑल अ पॉइंट वैक्सीनेशन एल्लारों एडु सरिंगला अदु वैक्सीनेशन एडुत्तरदनाला इदु ओन्नु चेंज आवर நிறைய பேர் இதை கேட்குறாங்க பட் ஐ டோன்ட் நோ பிகாஸ் வேக்சினேஷன்ன்றது வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு புதுப்ப கான்செப்ட் கிடையாது வேக்சினேஷன் வேக்சினேஷன் வந்து பல வருஷமாக இருக்கு நியூ பார்ன் பேபிஸ்க்கே கொடுக்குறோம் பிசிஜி இதெல்லாம் உங்களுக்கே போட்டிருப்பாங்க ஸோ அது ஏன் இவ்வளோ பேர் இந்த கொரோனாவில் மட்டும் ஏன் இவ்வளோ அது கேள்வி வருதுன்னு தெரியல வேக்சினேஷன் வந்து 100% கொடுக்கணும் வேக்சினேஷனுக்கும் தைராய்டுக்கும் சம்மந்தம் இல்லை வேக்சினேஷனுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை Thyroid is only reason for this issue. And she has been vaccinated also. Doctor, thyroid is only reason for this neck tumor. Pardon, sir? Thyroid only reason for this neck tumor? This was a thyroid swelling. Thyroid length on the cut here. Thyroid length on the cut here. Patient from the symptom on the tundra length. Aman. அப்புறம் எப்படி 20 வருஷமா 20 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு அது வந்து ஹார்ட்டு நுரையீரலோட ஒட்டிக்கிட்டு இருந்தது அப்படியே அது விட்டுருந்தா திடீர்னு ஒரு நாள் ப்ராப்ளம் போய் முடியும் வாட்எவர் எக்யூப்மெண்ட் வி ஆர் இன்ஸ்டன்ட்லி கிவன் அண்ட் த சேம் திங் இஸ் நவு இஸ் தேர் சன் டாக்டர் பிரசாந்த் இஸ் நவு ஃபாலோயிங் இட் ஸோ தி ஃபியூச்சர் இஸ் குட் ஃபார் திஸ் மாஸ்ட் தைராய்டு வந்து வர்றது வந்து அயோடின் டெஃபிஷியன்சின்றது வந்து அந்த அயோடைனில் வந்து டயட்டில் வந்து அயோடைன் இல்லைன்னா தைராய்டு வந்து நல்லார்ஜ் ஆகும் அதுக்கப்புறம் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் அதுலேருந்து சிம்பிள் டிவைடர் அது அப்படியே கேன்சராக கூட மாறலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தைராய்டு இது டிசீசஸ் வரலாம் அதில் பட் இதெல்லாம் இல்லாமல் கூட ஜெனட்டிக்காக கூட வரலாம் சில பேருக்கு என்சைம் டெஃபிஷியன்சிஸ் இருந்துக்கிட்டு ஸோ தெர் ஆர் மெனி காசஸ் சிலப்போ இப்போ எதுவும் ஆப்வியஸ் காஸ் இருக்காது இது இதனால தான் சொல்ல முடியாது யாருக்கு வேணால் வரலாம் சார் இப்போ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் சாதாரணமாக வந்து கம்ப்ளீட்டாக மொத்தமாக எடுத்தாக்கா திருப்பி வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்பவும் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் வாலண்டரி இப்படியே பெருசாகிட்டே இருக்கேன்ட்டு வி கன்சிடர்ட் மல்டிபிள் டாக்டர்ஸ் நாட் ஓன்லி இன் சென்னை ஆல்சோ இன் பெங்களூர் அட்வைஸ் வாஸ் இட்ஸ் இன் அ வெரி கிரிட்டிக்கல் ஏரியா அது உங்களுக்கு பிரச்சனை பண்ணாத வரைக்கும் டோன்ட் டூ எனி திங் லீவ் இட் ஸோ ஃபைனலி ஐ எண்ட் அப் வித் டாக்டர் பாய் அண்ட் ஹூ கைடட் மீ ரைட்லி அண்ட் ஆர் த ரைட் மேசேஜ் அண்ட் யோடியர் இல்லைனா இப்போவும் இன்னும் அடுத்த 5 வருஷம் ஓடி எனக்கு தெரியாது இல்லை அப்பவும் அதுவும் இல்லை இந்த வருஷம் ஆஸ் யூஷுவல் இயர்லி செக்அப்ல ஸ்டில் இட் வாஸ் க்ரோயிங்ன்றதுனால இயர் ஆன் இயர் வி நோ பட் வி டோன்ட் டூ எனி திங்ன்றதுனால வி வாண்டட் டு கெட் அ ரைட் டைரக்ஷன் ஸோ வி கன்சல்டட் 3 other டாக்டர்ஸ் அண்ட் என்னடா வித் டாக்டர் பை அஸ் 4th person ஹூ செட் தட் நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலான்ட்டு ஸோ வி வென் ஃபார்ஹெட் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பெட்வீன் லங்ஸ் அபவ் ஹார்ட் இருக்கு கிரிட்டிக்கல் ஏரியா அது ரொம்ப ப்ரிகேரியஸ் வேண்டாம் தட் வாஸ் அ சஜஷன் The well, that was right, but I don't know, after 5 years, how it would have been, as Dr. Pai said. So better late than never. Okay, 20 years late, but still not too late. So routine check-up play, thyroid problem, then we can do it. But the meeting is not, that's why we can do it. அவங்க அப்பவே பார்த்துருக்கலாம் ஸோ அவங்க வந்து இல்லை பிரச்சனை நீங்கள் சொல்லதான் ஏன் பிரச்சனை பண்ணலையே ஏன் வைத்தியம்னு தள்ளி தள்ளி போட்டு தான் இப்படி வந்துருக்குது இப்பயும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இது விட்டுருந்தா திடீர்னு ஒரு நாள் இப்போ சொல்கிறாங்க இல்லையா திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு திடீர் அது மாதிரி திடீர்னு இந்த பிரச்சனை வந்து வரும் இது எரோட ஆகும் அதாவது இந்த கட்டி வந்து ஹார்ட்டுக்கிட்டே லங்குக்கிட்டே இருக்கிறதுனால நுரையீரல் அழுத்த ஆரம்பிக்கும் அடுத்தது ஹார்ட் அழுத்த ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து பண்ணும்போது இது இன்னும் மிகப்பெரிய டிஃபிகல்ட்டி 20 வருஷமா இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாம இந்த 2 இடத்துல பண்ண வேணாம் எதுக்கு ரிஸ்க்னு சொன்ன ரீசனே அதுதான் புரியுதுங்களா அது அவங்களே சொல்லிதான் ஸோ ஆப்ரேஷன் பண்ணால் அதில் ரிஸ்க் இருக்குது புரியுதுங்களா ஸோ அதை அந்த ரிஸ்கை எடுத்து தான் அந்த ஆப்ரேஷன் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா இதை விட்டுட்டோம்னா என்றைக்காக ஒரு நாள் இது இன்னும் பெரிய பிரச்சனை கொண்டு போடலாம் அப்படின்னு ஸோ ருட்டீன் செக்அப்லேயே தைராய்டு பிரபாவத்தை கண்டுபிடிக்கலாம் ஸோ எல்லா தைராய்டு பிரபாவத்துக்கும் சர்ஜரிங்கிறது கிடையாது அதில் சாஸ்திர மாதிரி மருந்து மாத்திரமே சரி பண்ணக்கூடியது இருக்குது ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோட பண்ணணும் அவ்வளோதான்